இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலக்ஷ்மி சீரியலில் எந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து பாக்யா வந்து முன்னிருந்து நமக்கு வந்து சொல்லித்தராங்க. ஒரு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வந்து ஒரு வாழும் ஆசிரியராக அவங்க நமக்கு சொல்லித்தரது என்னென்னா வந்து என்ன மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். திடீர்னு வந்து நான் எனக்கு வந்து கார் ஓட்டுறது இப்போ தான் வந்து அறகுறையாக தெரியும் ஊருக்குள்ளார. இருந்தாலும் வந்து நான் ஓட்டலாம் ஒரு தைரியமாக ஓட்டுறதுக்கு முடிவெடுத்தேன். அதுவும் வந்து என்னோடய குழந்தையும் மாமியாரையும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்புறம் பாதி வரல கார் நினைச்சு இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க, 5 மணிக்கு சாயங்காலம் கிளம்புறோம் அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் வந்து 5 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா வந்து திருச்சி வந்து சேர்கிறதுக்கே வந்து 9:30 ஆகிடும். இப்போ 3:00 போகணும் அப்படின்னா வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னமும் ராத்திரியில் வரைக்கும் போயிட்டே இருக்காங்க. இப்போ இது வந்து மிட் நைட்டா இல்லை அதிகாலையா என்ன ஏழு அப்படிங்கிறது நமக்கே ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபிநாத் ஒரு திறந்தார்ல, அவர் தான் வந்து இனியா கூட போகிறதா இருந்துச்சு. அவரும் அதே 3:00 தான் போகிறதா இருந்துச்சு. 3:00 ஒரு ஹோட்டலை புக் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக புக் பண்ணி அதுக்கு பணத்தையும் கொடுத்துருப்பார். இப்போ வந்து அவர் போக முடியல அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து இதே ஹோட்டலில் போய் தங்குமா, இந்த ஹோட்டலை தான் நான் புக் பண்ணியிருக்கேன், நான் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி விசாரிச்சிருக்கேன், எனக்கு ஆளை தெரியும், நான் பண்ணியிருக்கேன், இந்த ஹோட்டலுக்கு போமா அப்படின்னா தன்னோட பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க. அவள் போகிறாளா அப்போ நான் சொல்ல மாட்டேன், ஹோட்டல் புக்கிங்கை கேன்சல் பண்ணிடுறேன், அவளே காசு கட்ட சொல்லு அப்படின்னு விட்டுருவாங்களா. இதை எங்கேயாச்சும் நடக்குமா? இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போ அதனால் வந்து எழில் வந்து ஹோல்ட் பண்ணாலும் அந்த ரூமும் கிடைக்கலையா. அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களா வந்து போகிற வழியில் கார் பாதையில் நின்றுச்சு, டிரைவர் இல்லை, இப்போ டிரைவர் வந்து பாதையில் போயிட்டார், அப்புறம் கார் பாதையில் நின்றுச்சு. கார் பாதையில் நின்னதுக்கப்புறமா வந்து யாரோ ஒருத்தரோட உதவி மூலமாக அங்கேருந்து கார் எடுத்து கிளம்பி போனால் ஹோட்டல் ரூம் கிடைக்கல. இப்போ 4 தேடி அலையிறாங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய என் பையனுக்கும் கால் பண்ணதுனா யாருக்கும் கால் பண்ணனா நானே தேடிக்கிறேன், உங்களுடைய நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது சரியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சரி கிடையாது. இதை வந்து நம்ம என்ன சொன்னாலும் சரி கிடையாது. அதே மாதிரி வந்து என்ன வேலைக்காக போனீங்க, டூருக்காக போனீங்களா, இல்லை உங்கள் மக தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி எழுதணும், அது வந்து அதுதான் அவங்களோட அசைன்மெண்ட் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் உங்கள் பிள்ளை ஒரு பேப்பர் எடுத்த மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் பேப்பர் எடுக்க வேணாம் வந்து ஐபேட் எடுத்து நோட் பண்ண மாதிரியோ ஃபோனில் நோட் பண்ண மாதிரியோ இல்லை ஒரு வீடியோ எடுத்த மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையுமே காணும். டிஸ்காம் அப்படிங்கிறது விஷுவல் கம்யூனிகேஷன், கண்ணில் பார்க்குற விஷயங்களை வந்து கிரகிச்சு அதை வந்து கேப்சர்லாம் பண்ணி அப்படின்னா வந்து ஒன்று வீடியோ எடுத்துருக்கணும், ஃபோட்டோ எடுத்துருக்கணும், எதையும் இல்லை. உங்கள் பிள்ளை கிளம்புனது வந்து நட்ட நடுவில் சும்மா தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசைன்மெண்ட்டுக்கு போனோங்கிற என்ன வேலைக்காக வந்தோங்கிறதே மறந்து சமையல்காரனாகவே மாறிட்டோம்னு ஒரு காமெடி இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ இனியா வந்து சரி எப்போ தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் 3:00 போய் தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் கார்லேயே கிளம்பி போயிடலாம், வாடகை காரில் கிளம்பி தான் போகணும் அவசியம் இல்லையே, ட்ரெயின் பஸ்ன்னு எதோ ஒன்று பிடிச்சி போயிருக்காங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போயிருக்கலாம், அப்படிலாம் போகக்கூடாது அப்படிங்கிற உங்க பிள்ளை சொன்னிச்சு என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ வந்து பார்க்குறவங்களை இந்த மாதிரி வந்து கேள்வி கூத்தாகிற மாதிரி விஷயங்கள், ஏற்கனவே செத்து போய் ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி வந்து இவ்வளோ அமிர்தாவை படிக்க வைங்க, என் பிள்ளையை பார்த்துக்கோங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு கண்ணு முன்னாடி இறந்த ஒருத்தர் உயிரோட வர மாதிரி ஒரு காட்சி இப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஏன் எதுக்கு? இப்போ வந்து டிஆர்பி முக்கியம், கதை வந்து பரபரப்பாக அந்த வாரத்துக்கு மட்டும் ப்ரோமோ காமிக்க கண்டென்ட் வேணும், அதுதான் நான் என்ன தானே எழுதலாம், லாஜிக்கை பற்றி கவலைப்பட தேவையில்ல, பார்க்குறவங்க மறந்துடுவாங்க, மறந்தவங்க இல்லை மறக்காமல் ஞாபகம் வச்சு கேள்வி கேட்டாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையாக தொடர எழுதுறது.